சர் குரு அருள் வாழ்க. தவத்திரு சத்குரு அந்துநாத சுவாமிகள், சென்னை பெரம்பூர் ஜீவசமாதி. ஓம் ஸ்ரீ அந்து சாமியாய் வித்மகே சித்த புருஷாய தீமகி தன்னோ சிவோகோ பிரசோதியாத் குருவருளே திருவருள். தினசரி 9 முறை சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இவர் யாருன்னா, சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகில் காமராஜர் சிலை இருக்கும். அங்கே வந்து பக்கத்துலேயே ஆர்பிசிசி பள்ளிக்கூடம் இருக்குது. அது பக்கத்தில் பிரசன்ன விநாயகர் கோயில் உட்புறம் சத்குரு அந்துநாத சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது. சுவாமிகள் வந்து பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அவர் வந்து ஜீவசமாதியானார். சென்ற மாதம் இவருடைய குரு பூஜை நடைபெற்றது. இப்போ வந்து 48வது நாள். அங்கே வந்து போன மாதம் வந்து இவருக்கு ஜீவசமாதி கும்பாபிஷேக நிகழ்ச்சியும் நடத்தியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து 48வது நாள் மண்டல பூஜை 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2023 புதன்கிழமை நடைபெறுகிறது. காலை 7 மணிலேருந்து நிகழ்ச்சிகள் இருக்குது. பகல் 12 மணிக்கு அன்னதானத்துடன் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. இந்த சித்தர் ஜீவ சமதியில் நான் சின்ன பையனாக எனக்கு நினைவு தரந்தலேருந்து சாமி மேலே சிவலிங்கத்தெல்லாம் கட்டி பிடிச்சின்னு ஓடி ஆடி விளையாடி இருக்கிறேன். அப்போல்லாம் வந்து சாமியோட ஜீவ சமதி வந்து குடிசை வீடாக இருந்தது. நான் சொல்கிறது வந்து 55 ஆண்டுகளுக்கு முன்னதான காலம். இப்போ நல்லா கட்டியிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. அனைவருக்கும் நன்றி. சத்குரு அந்துநாத சுவாமிகள் திருவடி போற்றி 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 போற்றி. என் வாழ்க்கையின் முதல் சித்தர், நான் சின்ன குழந்தையாக பையனாக ஓடி ஆடி விளையாடினேன். இவர் சமாதியில் நான் சாமி என்னை பார்த்ததில்லை, ஆனால் ஜீவ சமாதியில் சின்ன பையனாக விளையாட்டாக விளையாடி இருக்கேனே. சாமி மேலெல்லாம் கையை பிடிச்சின்னு அப்படி விளையாடணும் குழந்தைங்களா. திரும்ப அந்த வயசு வருமா, ஓ போய் வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது. இப்போ குழந்தைங்கள்லாம் ஓடி விரிச்செல்லாம் விளையாட முடியாது. சாமி ஜீவ சமாதி கோயில் ஆயிடுச்சு. அப்போல்லாம் நாங்கள் வந்து